பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாள் காலையில கேலண்டர்ல வந்து முந்தின நாள் அந்த ஷீட்டை கிழிக்கும் போது நேத்து உபயோகமா ஏதாவது கிழிச்சுமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி. என் சிஷ்யன் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் காலையில அதே மாதிரி கேலண்டர்ல ப்ரீவியஸ் தேதியை கிழிக்கும் போது இன்னைக்கு நம்ம புதுசா என்ன கிழிக்க போறோம் அப்படி நினைச்சுதான் கிழிப்பாப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது வித்தியாசமா செய்யணும், எதை செஞ்சாலும் அப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய தாகம், அதுதான் பார்த்திபனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப பாருங்க, கரோனா வந்து எல்லாத்துக்கும் தொல்லையா கட்டாய ஓய்வு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த பீரியட்ல கூட அவர் இதை உபயோகமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 144 அப்படிங்கிற அதே டைட்டில் வச்சு ஒரு கவிதை புஸ்தகமாக எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பொதுவாக புஸ்தகம் வந்து அனுப்புனாங்கன்னா அதுக்கு வந்து அணிந்துரையோ மதிப்புரையோ முன்னுரையோ எது எழுதினாலும் அது எழுதுறவங்க யாராக இருந்தாலும் உள்ள இருக்கிற 4 நல்ல விஷயங்களை எடுத்து அதை விளக்கமாக சொல்லி பாராட்டி அதை பதிவு பண்ணுவாங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவன் 44 கவிதை பார்த்து எழுதியிருக்காப்புல, அதுல 4-5 தவிர்த்து பாக்கி எல்லாமே பாராட்டும்படியா இருக்குது, ரசிக்கும்படியா இருக்குது அப்படிங்கறதான் என்னுடைய உண்மையான அணிந்துரை. அதனாலதான் நான் ஒவ்வொன்றை பத்தி தனியா இல்ல, நீங்க படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். எனக்கு இங்கிலீஷ்ல எப்பவுமே தகராறு, ஆனா பார்த்திபனுக்கு தகராறு இருந்தா கூட பயப்படாம துணிச்சலா கவிதையில கூட இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணிருக்காப்புல, அதை அப்ரிசியேட் பண்ணலாம். பார்த்திபன் அப்படின்னு சொல்றத விட பார்த்தி ஃபன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிசியாங்கிற பெருமையா வாழ்த்துறேன். அதோட இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருந்த ராஜமுருகன் அவங்களுக்கும் ஓவியங்கள் வந்து சிறப்பான முறையில் அந்த கவிதைக்கு தகுந்த மாதிரி அது இருந்தது, அது சாயப்பட்டனை பேர் போட்டிருந்து, அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இது நான் ரசிச்சதுனால எல்லாரும் ஷேர் பண்ணுங்கிறதுனால தான் இது இப்படி வீடியோவா பதிவு பண்றேன். பார்த்திபா என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள்.